ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரியா இந்த கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாங்கள் கடலைப்பருப்பில் எவ்வாறு பகோடா செய்யலாம் என்பதை பார்ப்போம். 2 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு நீர் சேர்த்து 4 மணித்தியாலங்கள் ஊற வைக்கிறேன். இப்போ தண்ணி இல்லாமல் கழுவி எடுத்து வைத்திருக்கிறேன். இதை இப்போ அரைக்க போகிறேன். இதுக்குள்ளே 8 பல் உள்ளி, 5 செத்தல் மிளகாய், சிறு துண்டு இஞ்சி, சுவைக்கேற்ப உப்பு என்பவற்றையும் சேர்த்து அரைக்கிறேன். நல்ல மாவாகவும் அரைக்கல, அதுக்காக நொறுவலாகவும் அரைக்கல, இந்த பதத்தில் இறக்குறேன். இதுக்கு 5 காம்பு கருவேப்பிலை அப்படியே முழுசாக சேர்க்குறேன். 5 செத்தல் மிளகாய் இவ்வாறு கட் பண்ணி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் ஓமன் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது, அதால் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். இதை மிக்ஸ் பண்ணுறேன். கொதிக்கிற எண்ணெயில் கையால் இவ்வாறு பிடித்து போடுறேன். அடியில் வெந்து கொண்டு வரேக திருப்பி விடணும். எண்ணெய் கொதித்தா பிறகு அடுப்பை லோ ஹீட்டுக்கும் மீடியம் ஹீட்டுக்கும் இடையில் வைத்திருக்கலாம். ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே இறக்கலாம். இப்போ இதை நான் இறக்க போகிறேன். பகோடா செய்துட்டேன். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் செய்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.